வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான பருப்பு தண்ணி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு தடவை கழிஞ்சிட்டு இதில் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம வேக வச்ச தக்காளி பருப்பு தண்ணியை எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணி சூடாக இருக்கும்போது ரசத்துக்கு தேவையான புளியை கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். இது ஆறிட்டுருக்கட்டும். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். இது கூட ரெண்டு பரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஆற வச்சுருக்கிற தக்காளி புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி சக்கை எடுத்துகிட்டு ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தழை போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தண்ணி ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.